ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் டிஎன்பிஎஸ்சி மேக்கிங் சேஞ்சில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி பயாலஜி படிக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். எலிஜிபிலிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிளஸ் ஒன் அண்ட் பிளஸ் டூ உங்களுடைய ஸ்கூல் லைஃப்பை முடிச்சுட்டு காலேஜில் வந்து பிஎஸ்சி பயாலஜி வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, என்னென்ன மாதிரியான மினிமம் குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்பவே சூப்பராக பிஎஸ்சி பயாலஜி வந்து ஜாயின் பண்ண முடியும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் பத்தி இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பிளஸ் ஒன் அண்ட் பிளஸ் டூல என்ன ஒரு குரூப்பை எடுத்து படிச்சிருக்கணும் பிஎஸ்சி பயாலஜி வந்து படிக்கிறதுக்கு? நீங்க பிஎஸ்சி பயாலஜி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் மார்க் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல நீங்க எப்படி அட்மிஷன் பண்றது, எப்படி அவங்க உங்களை செலக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்ற செலக்ஷன் ப்ராசஸ் டீட்டெயில்ஸும், இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஎஸ்சி பயாலஜி படிக்கிறதுக்கு டோட்டலாக ஓவராலாக வந்து எவ்வளோ ஃபீஸ் ஆகும் அப்படின்ற ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும், ப்ரைவேட் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் ஆகும், கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் ஆகும், எந்த காலேஜில் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பராக காத்திருக்கு. பிஎஸ்சி பயாலஜி வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு டிகிரியாக, கஷ்டமாக இருக்குமா, படிக்கிறதுக்கு எப்படி இருக்கும், என்ன ஒரு டியூரேஷன் ஆகும், எத்தனை வருஷம் ஆகும் பிஎஸ்சி பயாலஜி வந்து படித்து முடிக்கிறதுக்கு, என்ன மாதிரியான ஒரு கோர்ஸ் அப்படின்றத பத்தியும் ரொம்பவே அழகா நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளியரா தமிழ்ல தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ, உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிஎஸ்சி பயாலஜி அப்படின்னா என்ன ஒரு டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் பயாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஓரியன்ட் டிகிரிங்க, பேச்சுலர் டிகிரி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க, அண்டர் கிராஜுவேட் டிகிரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஷார்ட் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் கிராஜுவேட் டிகிரியை யூஜி டிகிரி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. குறைஞ்சபட்சம் குவாலிஃபிகேஷன் ஃபார் பிஎஸ்சி பயாலஜி படிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், டென்த்து முடிச்சுட்டு இதனுடைய தொடர்ச்சியாக 11வது மற்றும் 12வது கண்டினியூ பண்ணி படித்து 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப மினிமமான ஒரு குவாலிஃபிகேஷன். ஓகே, இப்போ நான் 12th வந்து பாஸ் பண்ணிட்டேன், நான் வந்து பிளஸ் ஒன் அண்ட் பிளஸ் டூவில் என்ன ஒரு குரூப் எடுத்திருந்தா என்னால் வந்து பிஎஸ்சி பயாலஜி படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரொம்பவே அழகாக சொல்லணும்னா இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த மூணு சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய பிளஸ் ஒன் அண்ட் பிளஸ் டூவில் ஸ்கூலில் வந்து படிச்சிருக்கணும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸு, செகண்ட் சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி, தேர்ட் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி. ஸோ இந்த மூணு சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும், அப்போ தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பயாலஜி வந்து காலேஜில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த மூணு குரூப்பும் இருக்கக்கூடிய, சாரி, இந்த மூணு சப்ஜெக்டும் இருக்கக்கூடிய குரூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி குரூப்பில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பியூர் சயின்ஸ் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு சப்ஜெக்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்பவே ஈஸியாக இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சூப்பராக வந்து பிஎஸ்சி பயாலஜி வந்து எடுத்து படிக்க முடியும். ஸோ மேக்ஸ் வந்து இம்பார்ட்டனா, மேக்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணுமா, இல்லை மேக்ஸ் குரூப் இல்லாதவங்க வந்து பிஎஸ்சி பயாலஜி சேர முடியுமா அப்படின்றத இந்த வீடியோட எண்டில் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள். பிஎஸ்சி பயாலஜி படிக்கணும் அப்படின்னா பிளஸ் டூ பப்ளிக் எக்ஸாமில் 50% வந்து மார்க் எடுத்திருக்கணும். ஸோ குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து நீங்கள் மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வந்து உங்களால் பிஎஸ்சி பயாலஜி வந்து ஈஸியாக ஜாயின் பண்ண முடியும். 50%க்கு எவ்வளோவா நீங்கள் எவ்வளோ வேணால் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம், 60, 70, 80, 90 எவ்வளோ வேணால் எடுத்திருக்கலாம். குறைஞ்சபட்சம் காலேஜில் வந்து நீங்கள் 50% வந்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கக்கூடிய ஒரு குரூப்பை தான் எடுத்து படிச்சிருக்கேன், ஆல்சோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50% மார்க்கும் இருக்குது, நான் இப்போ எப்படி காலேஜில் அட்மிஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் எந்த காலேஜில் சேரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்களோ அந்த காலேஜோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் பிஎஸ்சி பயாலஜிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வாங்கி அழகாக வந்து ஃபில் பண்ணுங்கள். அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணாலும் அல்லது ஆஃப்லைனில் ஃபில் பண்ணாலும் ரெண்டு விஷயத்த கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை ஃபுல்லாக ஃபில் பண்ணணும், எந்த வித இன்கம்ப்ளீட்டும் இருக்கக்கூடாது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான மிஸ்டேக்ஸும் இல்லாமல் அழகாக எந்த அடித்தல் திருத்தல் எரர்லாம் இல்லாமல் ரொம்பவே கிளியராக வந்து ஃபில் பண்ணணும். இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்கக்கூடிய உங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட் அண்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக வந்து பர்ஃபெக்டாக அட்டாச் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, ஃபோட்டோ காப்பி அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் அண்ட் உங்களுடைய 12th மார்க் ஷீட்டு, டிசி ஜெராக்ஸ்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அழகாக வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் மெரிட் பேஸ்டு செலெக்ஷனில் வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் மெரிட் பேஸ்டு செலெக்ஷன் தான். மெரிட் பேஸ்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நீங்கள் உங்களுடைய ப்ளஸ் டூவில் ஸ்கோர் பண்ணியிருக்கக்கூடிய மார்க்கை பேஸ் பண்ணி செலெக்ஷன் பண்ணுறாங்கல்ல, இதுதான் வந்து மெரிட் பேஸ்டு செலெக்ஷன். ஒரு சில காலேஜில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்ஃபாமன்ஸை பொறுத்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண போகிற காலேஜில் என்ன மாதிரியான ஒரு மெத்தடை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா தம்பி பாப்பாவுக்கும் மை பெஸ்ட் விஷஸ், வாழ்த்துக்கள் ஃபார் பிஎஸ்சி பயாலஜி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா குட்டி பசங்களுக்கும். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து பிஎஸ்சி பயாலஜி படிக்கிறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு 20,000 150,000 ரூபாய் வரைக்கும் பிஎஸ்சி பயாலஜி படிக்க ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரைவேட் காலேஜுக்கான ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். எல்லா காலேஜுக்கும் ஒரே மாதிரியான ஃபீஸ் இருக்காது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண போகிற காலேஜில் கொஞ்சம் கூட அல்லது கொஞ்சம் குறைய இருக்கலாம். ஸோ ஆவரேஜாக சொல்லணும் அப்படின்னா 20,000 ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் வரைக்கும் ஆகும் பிஎஸ்சி பயாலஜி வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்து முடிக்கிறதுக்கு. பிஎஸ்சி பயாலஜியோட டியூரேஷன் எவ்வளோ, அதாவது எத்தனை வருஷம் வந்து படிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வந்து ஆகும் நீங்கள் பிஎஸ்சி பயாலஜி வந்து டோட்டலாக படித்து முடிக்கிறதுக்கு. ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ இந்த ஒரு டவுட்டுக்கு ரொம்பவே கிளியராக ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலில் வந்துட்டு காலாண்டு, அரையாண்டு மற்றும் முழாண்டு அப்படின்னு சொல்லி எக்ஸாம் வைப்பாங்க. குவார்ட்டர்லி எக்ஸாம், ஹாஃப்லி, ஆனுவல் எக்ஸாம். ஸோ இதே மாதிரி காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. 6 ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமஸ்டர் எக்ஸாம் நடக்கும், அப்போனா வருஷத்துக்கு 2 எக்ஸாம். ஸோ டோட்டலாக நம்ம வந்து பிஎஸ்சி பயாலஜி வந்து 3 ஆகும்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போ 3 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 எக்ஸாம் வந்து நடத்துவாங்க. ஒரு செமஸ்டர்லேயும் நீங்கள் ஸ்கோர் பண்ணக்கூடிய மார்க்கை கால்குலேட் பண்ணி ஃபைனல் இயர் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு அவங்க டிகிரி சர்டிஃபிகேட் அல்சோ உங்களுடைய மார்க் ஷீட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃபார் பிஎஸ்சி பயாலஜிக்கு, ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிகிரிங்க. பிஎஸ்சி பயாலஜி வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இது ஓவராலாக வந்து ஒரு சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஓரியன்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு சயின்ஸ் சப்ஜெக்ட் பிடிக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இந்த குரூப் எடுக்கலாம். படிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல லெவலில் இருக்கு. ஸோ தாராளமாக பிஎஸ்சி பயாலஜி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா தம்பி பாப்பாவும் எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் சூப்பராக இந்த ஒரு குரூப் எடுத்து படிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் இப்போ தான் நம்ம சொல்ல போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பயாலஜி படிக்கணும் அப்படின்னா மேக்ஸ் குரூப் வந்து எடுத்துருக்கணுமா, மேக்ஸ் வந்து கம்பல்சரியா, பிஎஸ்சி பயாலஜியில் வந்து மேக்ஸ் வருமா அப்படின்ற இந்த ஒரு டவுட்டுக்கு கிளியராக ஆன்சர் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த விதமான மேக்ஸ் குரூப்பையும் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்ற எந்த விதமான கட்டாயமுமே கிடையாது. அதாவது நீங்கள் உங்களுடைய காலேஜ் சாரி ஸ்கூலில் +1 and +2 நீங்கள் மேக்ஸ் குரூப் எடுத்தும் படிச்சிருக்கலாம், மேக்ஸ் இல்லாத ஒரு குரூப்பையும் எடுத்து படிச்சிருக்கலாம், ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் வந்து நாட் இம்பார்ட்டன்ட், நாட் நெசசரி, நாட் கம்பல்சரி, எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்பவே ஈஸியாக சொல்லணும்னா இதுதான். அதுக்கப்புறம் பிஎஸ்சி பயாலஜியை வந்துட்டு படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நீட் எக்ஸாம் எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ வே, நீட் எக்ஸாம்லாம் இந்த டிகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படாது. ஸோ நீட் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதணும் அப்படின்ற அவசியமும் இருக்காது, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. 12th முடிச்சுட்டு காலேஜ் சேர போகிற எல்லா தம்பி பாப்பாவுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். 10th முடிச்சுட்டு இப்போ தான் +1 போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரே ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபியூச்சரில் அவங்க பிஎஸ்சி பயாலஜி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்கன்னா என்ன குரூப் எடுக்கணும், எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு தெரிஞ்சுப்பாங்க. 12th இப்போ படிச்சுட்டு இருக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பசங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சகப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணா டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்திலே வரக்கூடிய பெல் சிம்பிளை டச் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இம்பார்ட்டன்டான ஜாப் டீட்டெயில்ஸ் அண்ட் சூப்பரான எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் பிஎஸ்சி பயாலஜி படித்தா ஃபியூச்சரில் என்னென்ன மாதிரியான ஜாபுக்கெலாம் போகலாம் அப்படின்னு அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கோம். லிங்க் வந்து கீழே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. ஸோ கமெண்ட் பாக்ஸ் போய்ட்டு அந்த லிங்க்கை டச் பண்ணி பாருங்கள். இப்போ ஓடிட்டு இருக்க இந்த வீடியோட டைட்டிலை டச் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு லிங்க் வரும். ஸோ அந்த லிங்க்கை டச் பண்ணி பாருங்கள். பிஎஸ்சி பயாலஜிக்கு என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான ஹையர் ஸ்டடீஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீழே கமெண்ட் பாக்ஸ் போய்ட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்ப்பா. ஒரே ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை, எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.